அன்பும் அரவணைப்பும் நம்ம அண்ணாச்சியை தவிர வேறு யாருக்கிட்டையும் கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மிகப்பெரிய தொழிலதிபர், அவர்கிட்ட நம்ம வேலை கேட்டால் சுலபமாக கிடைச்சிரும். கை இல்லைனா என்ன, காலை வச்சு நம்ம திறமையை நிரூபிப்போம். எல்லோரும் எதாவது சொல்கிறாங்க, ஆனால் என்ன தான் புரிய மாட்டேங்குது. அலாரம் வச்சு எழுந்திருக்கிறத பார்த்துருக்கீங்க, ஆனால் டான்ஸ் ஆடி எழுப்பி விட்டதை பார்த்துருக்கீங்களா? இந்த எழுப்பை ஏதாவது லந்த கொடுத்துருப்பான், அதான் அவன் ஆளு கடிச்சு இழுத்துட்டான் போல. தண்ணி குழாய திறந்து விட்ட சத்தம் என்னடான்னு போய் பார்த்தா, இவனுக்கு கீழே வச்சா சாப்பிட மாட்டானா, ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவானா? யார் வீட்டுக்காவது சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னா நம்ம பையில கூப்பிட்டுக்கோங்க. இவனுங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு தலைமுறை ஆயிடலாம் அந்த பூனை நினைச்சிருக்கும். சண்டைக்கு வந்த இடத்துல சட்டை மாட்டிக்கிருச்சு. இந்த பிள்ளைங்க மேக்கப் போடுறது அந்த பூனைக்கு கூட பிடிக்கல. இருக்கிறது ஒரு வீடு, அதுவும் ஏர்ல பறந்துட்டு இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டாகுக்கு யாருப்பா ஷூ போட்டு விட்டது? நாங்களாம் தலையில்தான் தண்ணி குடிப்போம். தூக்கத்துல பண்றானா இல்ல வேணும்னே பண்றானான்னு அந்த பூனை நினைச்சிருக்கும். ஒரு பூனைய பார்த்து புலி பயப்படுமா? ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருப்போம், திருப்பி அதே பிரச்சனையில போய் மூக்கம் நினைப்போம். அதே மாதிரிதான் ஒரு பொண்ணு நிக்குதுன்னு பார்த்தா கடைசியில தலைவன் ஃபர்ஸ்ட் டைம் சைட் அடிக்கிறான் போல. கடைக்கு வெளியே சாப்பிட்ற பொருளை யாரும் வைக்காதீங்கப்பா. ஒரு தவளை பூனை மாதிரி கத்திரி பார்த்துருக்கீங்களா? இவன் அன்பா காட்டுறானா டாகு கோபத்தை காட்டுதானே தெரியலையே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தண்ணி குழாய திறந்து விட்ட சத்தம் என்னடான்னு போய் பார்த்தா, இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிறப்ப விளையாடுனது. கன்னத்தில் கையை வச்சு தான் பார்த்துருக்கீங்க, காலை வச்சு பார்த்துருக்கீங்களா? நாங்களும் வண்டி ஓட்டுவோம். இனிமேல் வெளியே நடக்கிற சண்டையை யாரும் வீடியோ எடுக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தலைவன் மீன் மண்டையை தூக்கிட்டு வந்துட்டு பார்ட்னரை கூப்பிட்டு சாப்பிட கிளம்பிட்டான். நீ திறமசாலிதாயா?